என்ஐடி விடுதியில் மாணவிக்கு ஒப்பந்த ஊழியர் பாலியல் தொந்தரவு அளித்ததாக புகார். சக மாணவிகள் விடிய விடிய போராட்டம். விடுதி காப்பாளரை மாற்றும் வரை போராட்டம் தொடரும். திருச்சி என்ஐடி கல்லூரி மாணவிகள் திட்டவட்டம். போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள என்ஐடி மாணவிகளிடம் மாவட்ட வருவாய் அலுவலர் அருள் பேச்சுவார்த்தை. பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டவரிடம் அடுக்கடுக்காக கேள்வி எழுப்பிய மாணவிகள், அமெரிக்க முதலீட்டாளர் மாநாட்டில் பல்வேறு ஒப்பந்தங்கள் கையெழுத்து. நோக்கியா, பேபால் உள்ளிட்ட பல்வேறு நிறுவனங்களுடன் ஒப்பந்தங்கள் கையெழுத்தானது. வளர்ந்த மாநிலமான தமிழகத்திற்கு தொழில் தொடங்க வாருங்கள். சான் பிரான்சிஸ்கோ மாநாட்டில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அழைப்பு. வளர்ச்சி மிகுந்த மாநிலமான தமிழ்நாட்டுக்கு தொழில் துவங்க வருமாறு உங்களை எல்லாம் அழைப்பதற்காகத்தான் நான் இங்கே வருகை தந்திருக்கிறேன். சென்னையிலிருந்து பாங்காங் செல்ல வேண்டிய இண்டிகோ விமானம் ரத்து. விமான நிலையத்திலேயே தங்க வைக்கப்பட்டுள்ள பயணிகள். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் கொட்டி தீர்த்த கனமழை. குளிர்ச்சி நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சி. புதுச்சேரியில் வெளுத்து வாங்கிய கனமழை. காரைக்காலிலும் பரவலாக மழை பெய்தது. குற்றாலம் மெயினருவியில் நீர்வரத்து அதிகரிப்பு. இரண்டாவது நாளாக சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை. சென்னையில் முதன்முறையாக நடைபெறும் ஃபார்முலா 4 கார் பந்தயம். காமராஜர் சாலையில் காட்சிப்படுத்தப்பட்ட பந்தய கார்களை பார்வையிட மக்கள் ஆர்வம். மருத்துவத்துறையில் தொடர்ச்சியாக பணி நியமனங்கள் நடைபெற்று வருவதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் விளக்கம். இபிஎஸ் முதலமைச்சராக இருந்த 4 ஆண்டுகளில் எத்தனை காலி பணியிடங்களை நிரப்பினார் என்றும் கேள்வி. விடுப்பு கோரி விண்ணப்பிக்கும் தண்டனை கைதிகளின் மனுக்களை உரிய காலத்தில் பரிசீலிக்க வேண்டும். தவறும் சிறைத்துறை அதிகாரிகள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என உயர்நீதிமன்றம் எச்சரிக்கை. சென்னை கீழ்ப்பாக்கத்தில் ஹவுடா பேமெண்ட் சொல்யூஷன்ஸ் என்ற தனியார் நிறுவனத்தில் அமலாக்கத்துறை சோதனை. வங்கிகளுடன் இணைந்து நிதி நிறுவனங்களுக்கு ஆலோசனை வழங்குவதுடன் ஆன்லைன் பண பரிவர்த்தனையில் ஈடுபடும் நிறுவனத்தில் ரெய்ட். குஜராத்தில் கனமழை வெள்ளத்தில் மூழ்கிய குடியிருப்பு பகுதிகள்.
மாடியில் தவிக்கும் மக்களுக்காக ஹெலிகாப்டரிலிருந்து தூக்கி வீசப்படும் உணவுகள். உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் கங்கையில் பெருக்கெடுக்கும் வெள்ளம். கரையோர கடைகள் கோவில்களில் வெள்ளம் புகுந்ததால் மக்கள் அவதி. நடிகர் சித்திக்கிற்கு எதிரான ஆதாரங்களை போலீசார் கைப்பற்றியுள்ளதாக தகவல். நடிகை கூறிய தினத்தில் குறிப்பிட்ட ஹோட்டலில் தங்கியதற்கான ஆவணங்கள் சிக்கின. மகாராஷ்டிர மாநிலம் பால்கரில் 76,000 கோடி ரூபாய் மதிப்பிலான வாத்வான் துறைமுக திட்டம் இன்று அடிக்கல் நாட்டுகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. சிலை கடத்தலுக்கு உதவியதாக சிபிஐ பதிவு செய்த வழக்கில் ஓய்வு பெற்ற ஐஜி பொன் மாணிக்கவேலுவுக்கு முன்ஜாமீன் கிடைக்குமா? இன்று தீர்ப்பு வழங்குகிறது உயர்நீதிமன்ற மதுரை கிளை. இமாச்சல பிரதேசத்தில் நிலவும் மோசமான நிதி நெருக்கடி எதிரொலி. முதலமைச்சர் அமைச்சர்களுக்கு அடுத்த 2 மாதம் சம்பளம் கிடையாது என்று அறிவிப்பு. பாஜகவுக்கும் பிஆர்எஸ் கட்சிக்கும் இடையே ஏற்பட்ட ஒப்பந்தத்தின்படி கவிதாவுக்கு ஜாமீன் வழங்கப்பட்டதாக தெலங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி விமர்சனம். அரசியல்வாதிகளுக்கும் நீதித்துறையில் உள்ளவர்களுக்கும் பரஸ்பர ஒப்பந்தம் என அரசியல் சாசன பதவியில் இருப்பவர் கூறலாமா என உச்சநீதிமன்றம் கண்டனம். உச்சநீதிமன்ற முன்னாள் வழக்கறிஞரும் மிகச்சிறந்த அரசியல் வல்லுநருமான ஏஜி நூராணி 94 வயதில் உயிரிழப்பு. பல்வேறு அரசியல் தலைவர்கள் சட்டத்துறை நிபுணர்கள் இரங்கல். மும்பையில் 17 வயது சிறுவன் ஓட்டிச் சென்ற கார் மோதியதில் 24 வயது இளைஞர் உயிரிழப்பு. தவறான பாதையில் சென்று பைக் மீது மோதி விபத்தை ஏற்படுத்தியதாக சிறுவன் கைது. வடிவேலு காமெடி பாணியில் ஓடும் காரின் முன்பு விழுந்து விபத்து போல நாடகமாடிய பெண். பெங்களூருவில் பணம் பறிக்க முயற்சிக்கும் கும்பல் குறித்து வாகன ஓட்டிகளுக்கு எச்சரிக்கை. டெல்லியில் காவலருக்கு பிரியாவிடை அளிக்கும் நிகழ்ச்சியில் நடனமாடி மகிழ்ந்த 8. திடீரென மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்ததன் அதிர்ச்சியூட்டும் வீடியோ காட்சி. செங்கடலில் கிரீஸ் நாட்டு எண்ணெய் கப்பலை அழித்தது எப்படி? ஏமனின் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் வெளியிட்ட பரபரப்பு வீடியோ. காசாவை தொடர்ந்து மேற்கு கரையில் திட்டமிட்டு தாக்குதலுக்கு தயாரானது எப்படி? இஸ்ரேல் பாதுகாப்பு படை வீடியோ வெளியீடு. ரஷ்யாவின் குர்ஸ்க் பகுதியில் உக்ரைன் ராணுவத்தின் தாக்குதல் நடவடிக்கை. ரஷ்ய படைகளை நோக்கி எரிகுண்டுகளை வீசும் காட்சிகள். பாராலிம்பிக் வில்வித்தையில் ஒரே ஒரு புள்ளியில் உலக சாதனையை தவறவிட்ட இந்திய வீராங்கனை ஷீதல். 704 புள்ளிகளை பெற்று துருக்கி வீராங்கனை சாதனை. உலக புகழ்பெற்ற வேளாங்கண்ணி பேராலய திருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகல தொடக்கம். லட்சக்கணக்கான பக்தர்கள் மரியே வாழ்க என விண்ணை முட்டும் அளவிற்கு முழக்கம். வேளாங்கண்ணி பேராலய திருவிழா கொடியேற்றத்தில் குவிந்த லட்சக்கணக்கான கிறிஸ்தவர்கள் கையில் குழந்தை இயேசுவுடன் காட்சி தந்த மாதாவை மனமுருகி பிரார்த்தனை. வேளாங்கண்ணி பேராலய திருவிழா கொடியேற்றம் முடிந்து ஊர் திரும்பிய மக்களால் போக்குவரத்து நெரிசல். நாகை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து ஸ்தம்பித்தது.
செசநகரில் உள்ள வேளாங்கண்ணி மாதா ஆலய திருவிழா கொடியேற்ற நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்பு. தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் புனித ஆரோக்கிய அன்னை ஆலய பெருவிழா கொடியேற்றம் கோலாகலம். திரளான கிறிஸ்தவர்கள் பிரார்த்தனை. தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே நாட்டுப்பிள்ளையார் செல்வ விநாயகர் கோவில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு முளைப்பாரி ஊர்வலம். திரளான பெண்கள் முளைப்பாரி எடுத்து நேர்த்திக்கடன்.